எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது கொஞ்சம் மென் ஆயிடுச்சு, நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த தான்சோ சினிமா X2 ப்ரொஜெக்டரோட கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ண போறோம். லைக் இந்த ரிவ்யூல நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கலர் டெஸ்ட், அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கிற லைட் ஆன் பண்ணி இதோட பிரைட்னஸ் டெஸ்ட் பண்ண போறோம், அண்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதோட ஆண்ட்ராய்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறோம், அண்ட் ஒரு கேம் விளையாடி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வைஃபை டெஸ்ட் பண்ண போறோம், அண்ட் ஸ்கிரீன் மிரரிங் பண்ணி பார்க்க போறோம், அண்ட் இதுக்குள்ள இருக்கிற இன்பில்ட் ஸ்பீக்கர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அதுவும் டெஸ்ட் பண்ண போகிறோம். இன் ஷார்ட் ஃபார்ம், இந்த ப்ரொஜெக்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருப்பீங்களோ அந்த டெஸ்ட்லாம் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஓகே, இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டெஸ்டிங்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அங்க போனும். சோ லெட்ஸ் கோ தேர். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஸ் யூஷுவல் கலர் டெஸ்ட். சோ உங்க முன்னாடி வந்து கலர் பேலட் வச்சிருக்கேன். நீங்களே பார்க்கலாம் இந்த ப்ரொஜெக்டர் எவ்வளவு டார்க்கா, எவ்வளவு நேச்சுரலா, எவ்வளவு வைப்ரண்டான ஒரு கலர்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன், இதோட பிரைட்னஸ் வந்து உண்மையிலேயே அதிகமா இருக்கு. எனக்கு கேமரா எங்க இருக்குன்னு தெரியல, சோ கை வச்சு பார்த்தாதான் கேமரா அங்க இருக்குன்னு சொல்லி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த அளவுக்கு இதோட பிரைட்னஸும் நல்லா இருக்கு. லைக் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு டார்க் ரூம், ப்ளஸ் இது வந்து நீங்கள் கேமராவில் பார்க்குறீங்க, எனக்கு எப்பட்றா பிரைட்னஸ் தெரியும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்காக வந்து என் ரூமில் இருக்கிற எல்லா லைட்டும் நான் ஆன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த ப்ரொஜெக்டர் எவ்வளோ பிரைட்டான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா என் ரூமில் இருக்கிற எல்லா லைட்டும் நான் ஆன் பண்ணிட்டேன். எல்லா லைட்டும் ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட என்னால் ஸ்க்ரீனை பார்க்க முடியுது, லைக் கலர்ஸை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. லைக் இந்த ரெட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருக்குது, பட் லைட்டான கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோவா தெரியல. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டார்க் க்ரீன் அண்ட் பிளாக் சொல்லலாம், பட் இது வந்து இந்த இடத்துல ஒரு குறையாக நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பர்சனலாக நிறைய ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் இந்த அளவுக்கு பிரைட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 17,000 20,000 ருபீஸ் ப்ரொஜெக்டர் வாங்கினா மட்டும்தான் இவ்வளோ பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் பிராண்டட் ப்ரொஜெக்டரில் போனீங்கன்னா 30,000 to 40,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ கலர் கான்ட்ராஸ்ட், இவ்வளோ பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸில் நமக்கு இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ப்ரொஜெக்ஷன் அண்ட் இவ்வளோ பிரைட்டான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் இதோட ஆண்ட்ராய்ட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப் ஸ்டோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த விதமான ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை கேமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஸாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளால் இன்பில்ட்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த ப்ரொஜெக்டர்லேயே யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜியோ சினிமாஸில் வந்து சில வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ஹாட்ஸ்டார் தான் இன்ஸ்டால் பண்ணி அதில் வீடியோ டெஸ்ட் பண்ணுவேன். பட் ஜியோ சினிமா ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஏன் நான் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஐபிஎல் 2024க்காக தான். லைக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்தாலே ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்போம் நம்ம. ஸோ அது வந்து ஃபன்னே வேறு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் நம்ம வாங்கிட்டோன்னா மொட்டை மாடியில் உட்காந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி ஒரு தியேட்டரில் பார்க்குற மாதிரி ஐபிஎல் நம்மளால் ஃபன்னாக என்ஜாய் பண்ண முடியும். பட் இது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஐபிஎல் இன்னும் 2-3 நாளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ண முடியாது. பட் சில வீடியோஸ் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மொட்டை மாடியில் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து போட்டு ஜஸ்ட் இந்த ப்ரொஜெக்டர் மட்டும் அங்கே ப்ளேஸ் பண்ணி மேட்சை மொட்டை மாடியில் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கேம் விளையாடி இந்த ப்ரொஜெக்டரோட ஆண்ட்ராய்டை இன்னும் டெஸ்ட் பண்ணலாம். இந்த கேம் வேறு எப்படி விளையாடுன்னு தெரில. ஓகே, கண்ட்ரோல் 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 தள்ளுறாரே. மெயினாக இந்த கேம் வந்து எதுக்கு இன்ஸ்டால் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஹேங் ஆகுதா ஸ்டக் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேமை வந்து நான் விளையாடினேன். ஹோம்கே போயிடலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து இன்பில்ட்டாக இந்த கேமை ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வைஃபை ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். 42 MBPS மேலே இன்பில்ட்டாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து வைஃபை ஸ்பீட் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோனை மிரர் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ரொஜெக்டர் கூட நம்ம ஃபோனை மிரர் பண்ணோம்னா மேக்ஸ் அப் ஷேர்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. ஸோ இன்ஸ்டால் பண்ணி இதில் ஒரு கோடு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த கோடு வந்து நம்ம போடணும். ஸ்டார்ட் காஸ்டிங் ப்ளீஸ். ஏ பட்டனு டக்கு டக்குன்னு ஆகுதுங்க காஸ்டிங்கு, அன்பிலீவபிள். சீரியஸ்லி காஸ்டிங் பயங்கரமாக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். லைக் நான் ஃபோனில் கொஞ்சம் டர்ன் பண்ண டக்குன்னு அங்கே டேர்ன் ஆகுது. இங்கே காஸ்டிங் வேறு லெவலில் இருக்குங்க, கொஞ்சம் கூட ஹேங் இல்லை, கொஞ்சம் கூட ஸ்டக் இல்லை, அவ்வளோ ஸ்மூத் ஆகுது. என்னப்பா இது? லோகேஷ் கனகா சுதிஹாசன் ஃப்ரம் இனிமேல் டீசர். Wow, nice. Okay, sorry. So, let's play a video. Seriously, this quality is buying. Like, there is a blurriness, muddiness, stuck eye play. It's so smooth. Like, I'm forward. Where is the hang, stuck eye? What is the phone?
அதே தான் இங்க வருது. சம ஃபாஸ்டா இருக்கு. How is it possible? ஏய், இதுல நான் என்ன கூட ரா சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம அங்க போகணும். இந்த ப்ரொஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இன்பில் ஸ்பீக்கர் 5 வாட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ண வேணாமா? ஸோ அதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இங்க நல்லா இருக்குங்க, கிளாரிட்டி சவுண்ட் அதிகமா இருக்கு. லைக் நான் ரூம்க்கு இந்த சைட் வர்ற இவ்வளோ தூரத்தில் நான் இருந்தால் கூட என்னால் வந்து சவுண்ட் குவாலிட்டி கேட்க முடியுது. அந்தளவுக்கு இதோட ஸ்பீக்கர் வந்து லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ சின்ன ப்ரொஜெக்டரில் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன ஸ்பீக்கரில் இவ்வளோ சவுண்டு வர்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயம் மெயினான விஷயம் கிளாரிட்டியும் இருக்குது. பட் நீங்கள் வந்து என்ன மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி வேணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரொஜெக்டில் இருக்கணும். இந்த ப்ரொஜெக்டில் அந்த ஆப்ஷனும் இருக்குது. லைக் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து 2.1 ஸ்பீக்கர் வயர் மூலமாக இதில் கனெக்ட் பண்ணி ஒரு தியேட்டர் ஃபீலை எடுக்க முடியும். இல்லை உங்ககிட்ட வந்து 7.1, 5.1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீக்கரை இந்த ப்ரொஜெக்டர் கூட ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஃபீலை நம்ம வீட்டில் நம்ம ரூமில் நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் இதை தாண்டி இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நான் மோர் தென் 3 hours யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்டாக கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. லைக் இதோட வென்டிலேஷன் சிஸ்டம் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை, இதில் இருக்கிற ஃபேன் பவர்ஃபுல்லாக இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா இதோட ஃபேன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நின்னால புஷ்ஷுன்னு சூடான காற்றையும் மூஞ்சில் அடிக்குது. இங்கே சவுண்டு கேட்கலாம். பட் அதெல்லாம் இருந்தும் 3 hours மேலே இந்த ப்ரொஜெக்டர் கிடையாது. நம்ம என்ன ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஹீட் ஆகும். அப்போ எதுக்கு நான் இது சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்கு இது வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குன்னா அது வந்து மேக்ஸிமம் 3 hoursலேருந்து 4 hours வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கேப் விடுங்க, திருப்பி ஒரு 3 hours யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சைக்கிளில் யூஸ் பண்ணால் தான் ப்ரொஜெக்டரோட லைஃப் வந்து நமக்கு நிறைய நாள் வரும். இல்லை நீங்கள் 7 hours, 8 hours கண்டினியூஸாக இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இதுன்னு கிடையாது, எந்த ப்ரொஜெக்டராக இருந்தாலும் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் சில விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது, அது வந்து நம்ம அங்கே போய் பேசினா தான் சரியாக வரும். ஸோ லெட்ஸ் கோ தேர். ஐ அம் பேக். ஆல்மோஸ்ட் 2 weeks மேலே இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெஸ்டிங்காகலாம் அவ்வளோ டிலே ஆகலை. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நடமாறும் நோயாளியாக நான் மாறிட்டேன். ஸோ குவாரண்டைனில் என் வீட்டில் நான் தனிமையில் இருக்கும்போது இந்த ப்ரொஜெக்டர் வந்து பயங்கரமாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் தேங்க்யூ ப்ரொஜெக்டர். என்னோடய லோன்லினஸை போக்குறதுக்கு இது வந்து ரொம்ப பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிவ்யூவை தாண்டி இது வந்து பர்சனலாக எனக்கு கூட கனெக்ட் ஆகிடுச்சு. பட் இது நான் திருப்பி கொடுக்கணும், அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, திருப்பி கொடுத்துருக்குள்ள இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது வந்து கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த ப்ரொஜெக்டரோட பிரைட்னஸ். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ். நம்ம ஒரு 10,000 rupees ப்ரொஜெக்டர் வாங்குறோன்னா அதில் வந்து ஒரு எல்லோயிஷாக ஃபீல் ஆகும். லைக் ஒயிட் கலர் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, நேச்சுரலாகவே இருக்காது, நமக்கு வந்து அது எல்லோ கலராக தான் தெரியும். பட் இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கலர் கான்ட்ராஸ்ட் கிடைக்குது. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ரொஜெக்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து இன்பில்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸ் வாங்குறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 2,000 to 8,000 வரைக்கும் கிடைக்கும். பட் இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 10,000 நமக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கிடைக்குது, அதுக்குள்ளே இன்பில்ட் ஆண்ட்ராய்டும் கிடைக்குது. ஜஸ்ட் ப்ரொஜெக்டரை வச்சுமா பிளக்கில் மட்டும் கனெக்ட் பண்ணுமா, நம்ம ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட்டில் வைஃபை கனெக்ட் பண்ணி எந்த இடத்துலையும் எந்த படமும் நம்மளால் இன்பில்ட்டாக ப்ளே பண்ணி பார்க்க முடியும். லைக் இப்போ வேறு ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து ஐபிஎல் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஹோம் தியேட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். லைக் எனக்கு அந்த விஷயம் வந்து பர்சனலாக பயங்கரமாக பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த இடத்துல அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற கனெக்டிவிட்டி போர்ட்ஸ். நமக்கு எந்த டிவைஸ் இந்த ப்ரொஜெக்டில் கனெக்ட் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அந்த எல்லா டிவைஸும் இந்த ப்ரொஜெக்டெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். லைக் நீங்கள் HDMI கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா, பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அதுலேருந்து ஒரு படம் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நம்மளால் முடியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா, நம்மளால் முடியும். இல்லை ஃபோன்லேருந்து மிரர் பண்ணி ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா, நம்மளால் முடியும். ஸோ எந்த இடமா இருந்தாலோ என்ன டிவைஸாக இருந்தாலோ நம்மளால் ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை எங்கே வேணாலும் உருவாக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இந்த ப்ரொஜெக்டரில் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு வழியாக பாசிட்டிவ் விஷயம்லாம் சொல்லிட்டேன், இப்போ வந்து நெகட்டிவ் விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலி நான் என்ன குறை சொல்லலாம்னு சொல்லி இப்போ வரைக்கும் கூட யோசிச்சுன்னு இருக்கேன். லைக்
டூ வீக்ஸ்க்கு மேலே இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். ரெண்டு வாரம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நிறைய படம் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், நிறைய விஷயம் டெஸ்ட் பண்ணேன். அதெல்லாம் பண்ணியும் கூட ஒரு குறை கூட இந்த ப்ரொஜெக்டரில் என்னால் சொல்ல முடியல. லைக் ஒரு ப்ரொஜெக்டர் நான் வாங்குறேன்னா மூணு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்து அதோட பில்ட் குவாலிட்டி, அண்ட் அதோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி, அண்ட் அதோட சர்வீஸ். ஸோ இந்த மூணு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயமும் இருக்குது. பில்ட் குவாலிட்டி சாலிடாக இருக்குது, பிக்சர் குவாலிட்டி நீங்களே பார்த்தீங்க சூப்பராக இருக்குது, அண்ட் இதோட சர்வீஸ். ஸோ 1 இயர் வரைக்கும் மேனுஃபேக்சர் வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 650+ சர்வீஸ் சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ரொம்ப சில ப்ரொஜெக்டர் மட்டும்தான் எந்த குறையும் சொல்ல முடியாமல் நான் இந்த மாதிரி முழிப்பேன். அந்த மாதிரி ப்ரொஜெக்டராக தான் இந்த தான்சோ சினிமா X2 ப்ரொஜெக்டர் வந்து நான் பார்க்குறேன். ஒரு 10,000 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் வாங்கலாம். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட பெட்டர் ப்ரொஜெக்டர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. சீரியஸ்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டோட்டலாக இந்த ப்ரொஜெக்டர் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,999 ருபீஸ்க்கு அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இல்லை நீங்கள் நேராக போய் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 650+ ஸ்டோர்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ tonso.in சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே போய் உங்களோட பின்கோடு போட்டிங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் வந்து அது காட்டும், அங்கே நீங்கள் நேராக போய் வாங்கலாம். இல்லை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இவங்களோட ஒரு கடை வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்குது. அந்த கடைக்கு நானே நேரில் போய் அந்த கடைக்கு எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன மாடல் ப்ரொஜெக்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே பார்த்தேன். ஆக்சுவலி நிறைய மாடல் ப்ரொஜெக்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த கடையில் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட கடையோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், கூகுள் மேப் லிங்க் அண்ட் அந்த கடையை விசிட் பண்ணும்போது அங்கே நான் எடுத்த வீடியோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நான் யூஸ் பண்ணதில் இந்த ப்ரொஜெக்டரை பற்றி எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்லேயும் வாங்க முடியும், நேராக கடைக்கு போய் வாங்க முடியும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கெட்டது எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோக்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் சொல்லி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இதோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம்.